அது ஒன்றும் நடக்காதுன்னு அவருக்கு நல்லா தெரியும். ஆனாலும் ஏன் போறார், ஏனென்றால் அது வந்து அடுத்த கட்ட அரசியலை அவர் முன்னெடுப்பதற்கு. ஏதாவது ஒரு கூட்டணிக்கு அவர் போகணும், திமுக கூட்டணிக்குல அங்க இடம் இருக்கிற மாதிரி தெரியல. டாக்டர் அந்த முடிவை எடுத்துட்டாரான்னு நமக்கு தெரியல. அன்புமணி அவர்கள் தான் முடிவு எடுக்கிற அதிகாரத்துல இப்ப இருக்கிறாங்க. பாமகவுக்கு ஓட்டு வங்கி இருக்கிற இடத்துல பாஜகவுக்கு ஓட்டு வங்கி கிடையாது. சோ ரெண்டு கட்சிகளுமே அந்த கான்ட்ரிபியூட் பண்ண முடியாது, விண்ணபிலிட்டிக்கு கான்ட்ரிபியூட் பண்ண முடியாது. வழங்குபவர்கள் பேசஸ் பே, செக்யூர் டிஜிட்டல் பேமெண்ட்ஸ் வித் மல்டிபிள் ஃபீச்சர்ஸ் அண்ட் கிரேட் சக்சஸ் ரேட். வணக்கம் நேயர்களே, இன்றைய ஓஹெச் தமிழ் உரையாடலில் நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் திரு தராசு ஷியாம் அவர்கள், அவரை அன்போடு வரவேற்கிறோம். சார் வணக்கம், இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். வணக்கம் திரவிய முருகன், அனைவருக்கும் எனது புத்தாண்டு வாழ்த்துக்கள். கடந்த ஆண்டினுடைய இறுதியில இரண்டு முக்கியமான அரசியல் ரீதியிலான ஒரு சந்திப்புகள், முதல் தமிழக முதலமைச்சர் ஆளுநரோடு சந்தித்த அந்த நிகழ்வு, இரண்டாவது பாமக நிறுவனர் திரு ராமதாஸ் அவர்கள் தமிழக முதல்வரை சந்தித்து பேசியது, இந்த ரெண்டு விஷயங்கள் இது ஒரு பெரிய அளவில் ஒரு விவாதத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. முதலாவதாக உங்களிடம் நான் கேட்க வரும்போது, ஆளுநர் முதல்வர் சந்திப்பு இதற்கு என்ன முக்கியத்துவம் இந்த நேரத்தில் இருக்கிறது? உச்சநீதிமன்றத்தினுடைய அறிவுரையை அடுத்தது நிகழ்ந்தது அப்படின்னு பார்க்கணுமா, அது வேறு எதுவும் காரணங்கள் இருக்கிறதா? வழக்கமாக நடைபெறுகிற ஒன்று, ஒரு ஆளுநரும் முதல்வரும் தொடர்ந்து சந்தித்துக் கொண்டேதான் இருக்க வேண்டும். ஆனால் அதுவே ஒரு செய்தியாக மாறி இருப்பது எனக்கு கொஞ்சம் ஆச்சரியமாகத்தான் இருக்கிறது. செய்திக்கான முக்கியத்துவமே இல்லாத ஒரு விஷயம். ஆளுநரை பொறுத்தவரையில் அவர் ஒரு மாநிலத்தின் அலங்கார தலைவர், டைட்டுள்ளார் ஹெட். முதல்வர் அவர் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல்வர், பை ஆர்டர் ஆஃப் த கவர்னர் தான். அரசாங்கமே அப்படித்தான் நடக்குது. முதல்வர் செய்வது அரசாட்சி, ஆளுநர் நடத்துவது அரசு. இருவரும் ஒருவரோடு ஒருவர் இணைந்து பணியாற்ற வேண்டியவர்கள். ஆனால் துரதிருஷ்டவசமாக தமிழ்நாட்டிலே புதிய ஆளுநராக ஆர் என் ரவி அவர்கள் வந்ததிலிருந்து அப்படியான ஒரு நிகழ்வே நடப்பது அரிதாகிவிட்டது. எல்லாவற்றிலும் முட்டுக்கட்டை. கடைசியிலே முதல்வர் என்ன கூறுகிறார் சந்திப்புக்கு பிறகு, அரசியல் சாசனப்படி ஆளுநர் நடந்து கொள்ள வேண்டும் என்று கூறுகிறார். உண்மையில் சொல்லப்போனால் அரசியல் சாசனத்தின் காவலர் மாநிலங்களை பொறுத்தவரையில் ஆளுநர், மத்தியிலே ஜனாதிபதி. இயல்பாகவே அந்த கடமை அவருக்கு இருக்கிறது. அரசியல் சாசனம் என்ன சொல்கிறது? ஒரு சட்ட மசோதா சட்டமன்றத்தால் நிறைவேற்றப்பட்டு அனுப்பப்பட்டால் ஆளுநர் ஒன்று அதை நிராகரிக்கலாம், அல்லது ஏற்றுக்கொள்ளலாம், அல்லது நிலுவையில் வைத்து குடியரசுத் தலைவருக்கு அனுப்பலாம். ஆனால் நிராகரித்து திருப்பி அனுப்பி அதை சட்டமன்றம் மறுபடியும் நிறைவேற்றி திருப்பி அனுப்பினால் அதை ஏற்றுக்கொள்வதை தவிர ஆளுநருக்கு வழி இல்லை. 10 சட்ட மசோதாக்கள் மீண்டும் சட்டமன்றத்தால் நிறைவேற்றப்பட்டு ரீஅடாப்ட் செய்யப்பட்டு ஆளுநருக்கு அனுப்பப்பட்டன. ஆனால் அவற்றை அவர் குடியரசுத் தலைவருக்கு அனுப்புகிறார். அரசியல் சாசன விதி மீறல். இவ்வளவு பச்சையாக வந்து அரசியல் சாசனம், அரசியல் சாசனத்தின் விதிகள் ஆளுநரால் மீறப்படுகின்றன. அரசியல் சாசனத்தின்படி நடப்பதாக பதவி பிரமாணம் எடுத்துக்கொண்ட ஆளுநரால் மீறப்படுகின்றன. ஆனாலும் உச்ச நீதிமன்றம் இருவரும் மீண்டும் ஒரு முறை பேசி பாருங்கள் என்று சொல்கிறது. அதுல அர்த்தமே இல்லை. ஏனென்றால் ஆளுநரை பொறுத்தவரையில் அவரது சில பாலிசிகளை வைத்திருக்கிறார். நடப்பு அரசு அந்த அரசுக்கென்று சில கொள்கைகள் இருக்கிறது. ஆக இரண்டுமே ஒருவருக்கொருவர் முரணான நிலைப்பாடுதான். இதுல முதல்வரை யாரும் திரும்பி அழைக்க முடியாது, அந்த உரிமை மக்களுக்கு தான். 2026 வரைக்கும் ஆட்சி இருக்கு, தேர்தல் தான் முடிவு செய்ய முடியும். ஆளுநர் அப்படி அல்ல, அவர் வந்து ஒரு நியமிக்கப்பட்ட பதவி, குடியரசுத் தலைவர் திரும்ப அழைத்துக் கொள்ளலாம். அப்படியானால் மாநிலத்துல நிர்வாகம் நடத்துவதற்கு இந்த ஆளுநரை வைத்துக் கொண்டு முடியாது என்கிற நிலைமை இருக்கும்போது இவரை திரும்ப அழைத்துக் கொள்வதுதான் ஒரே வழி. ஆனால் மத்திய பாரதிய ஜனதா அரசு அரசியல் காரணங்களுக்காக அதை செய்யாது. உச்சநீதிமன்றம் தலையிட்டு ஏதாவது ஒரு முடிவு செய்தால்தான் உண்டு. புத்தாண்டில உச்சநீதிமன்றத்தின் முதல் வழக்காகவோ அல்லது ஒரு நாட்கள் கழித்து ஒரு வழக்காகவோ இது விசாரிக்கப்படும். அப்போது இந்தியாவிலே உள்ள எல்லா ஆளுநர்களுக்குமான ஒரு அதிகார வரம்பு
ஒரு கடிவாளம் போடப்படும் என்றுதான் நான் நினைக்கிறேன். கேரளாவிலே கவர்னரின் தொப்பி என்று ஒரு நாடகம், அங்க வந்து நாடக நடிகர்கள் அமைப்பெல்லாம் இருக்கிறது. இந்த கவர்னரின் தொப்பி நாடகம் 1800களில் ஒரு ஆங்கில நாடகம், அதோட மொழிபெயர்ப்பு. ஒரு கவர்னர், ரொம்ப எதேச்சிகாரமான கவர்னர், அவர் வந்து அந்த ராஜ்யத்துக்கு நடுவில் ஒரு தொப்பியை வச்சு, இந்த தொப்பிக்கு எல்லாரும் போறவங்க வரவெல்லாம் கும்பிடு போடணும்னு சொல்லி கட்டளை போடுவார். எல்லாரும் கவர்னர் தொப்பிக்கு ஒரு கும்பிடு போட்டுட்டு இருப்பாங்க. இதை ஒரு பகடி செய்து அந்த நாடகம் கவர்னரின் தொப்பி. ஆரி முகமது கான் கேரள கவர்னர் இது இந்த கவர்னரின் தொப்பிங்கிற அந்த வார்த்தையை பார்த்த உடனே இது என்னைத்தான் வந்து கிண்டல் செய்கிறார்கள். அரசியல் சாசனப்படி நான் வந்து நியமனம் பெற்றவன், அரசியல் சாசன பதவிகளை அவமதிக்க கூடாதுன்னு அவர் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்து அதை வந்து உள்ளூர் மேஜிஸ்ட்ரேட் விசாரிச்சு அந்த நாடகத்துக்கு தடையை நீக்க அவர்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள். அரசியல் சாசனப்படி நியமிக்கப்பட்ட ஒருவர் வந்து பதவி பிரமாணத்தை மீறினால் ஏன் வந்து கிண்டல் செய்யக்கூடாது? அவரை கிண்டல் செய்வதாக இருந்தாலும் கூட பகடி தானே, அரசியல் பகடி தானே. ஜனமோர்ச்சாலிருந்து வந்தவர் ஆரிஃப் முகமது கான், பிபி சிங் காலத்து ஆளு, காங்கிரஸ் கட்சியின் எதேச்சிகாரத்தை எல்லாம் எதிர்த்து ஒரு காலகட்டத்தில் அவர் ஒரு பெரிய ஹீரோ. 1988-89 காலகட்டத்தில் பிபி சிங்கோட தோளோடு தோல் நின்ற தோழர், கடைசியில் பிஜேபியில் சேர்ந்து மாநில ஆளுநராகி ஒரு பகடி நாடகம், அதுவும் தலைப்பு தான், அந்த தலைப்புக்கு எதிர்ப்பு தெரிவித்து அவர் அதற்கான நடவடிக்கை எடுக்குமாறு காவல்துறைக்கு கட்டளை போடுகிறார். இப்படியாக இருக்கிறது இந்த ஜனநாயக அமைப்பு, இப்படி இருக்கிறது. இதுக்கெல்லாம் ஒரு மாறுதல் ஏற்படுத்தக்கூடிய ஒரு ஆண்டாக 2024 அமையலாம். அடுத்ததாக பாமக நிறுவனர் திரு ராமதாஸ் அவர்கள் முதலமைச்சரை நேரடியாக சந்தித்து பேசியிருக்கிறார். ரெண்டு விஷயங்கள், இந்த வன்னியர் இடஒதுக்கீடு சம்பந்தமான ஒன்று, இன்னொன்று சாதி வாரியான தமிழ்நாடு அரசு தொடங்கணும் அப்படிங்கிற ஒரு வலியுறுத்தல் மனு கொடுத்துருக்கிறாரு. இந்த காரணங்கள் மட்டும் அப்படியா, அல்லது அதற்கு பின்பும் ஏதேனும் சில கணக்குகள் இருக்குதா? மருத்துவர் ராமதாஸை பொறுத்தவரையில் அவர் இடஒதுக்கீட்டுக்காகவே தொடங்கப்பட்ட கட்சி, பாட்டாளி மக்கள் கட்சி தூக்கோளால் பேசின ஒரே ஒரு ஜேர்னலிஸ்ட் நான் தான். முன்னதாக சமூக நீதி குறித்த பல கூட்டங்களில் நானும் டாக்டர் ராமதாஸ் அவர்களும் பேசியிருக்கிறோம். இடஒதுக்கீடு 20% வன்னியர்களுக்கு, மாநில அரசு பணிகளில், மத்திய அரசு பணிகளில் 2.5%. கடைசியில் இப்போ மத்திய அரசை விட்டாச்சு, மாநில இடஒதுக்கீடு 10.5%. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஆட்சி காலத்தில் அது அவசர சட்டம், தேர்தலில் அறிவிப்பு இன்னும் சில மணி நேரங்களில் வருதுன்னா சில மணி நேரங்களுக்கு முன்னதாக அது சட்ட மசோதா நிறைவேற்றப்பட்டு ஆளுநர் வந்து கையெழுத்து போட்டு சட்டமாகி கடைசியில் சுப்ரீம் கோர்ட்டில் போய் அது அடி வாங்கிருச்சு. என்னன்னா, பிராக்டிக்கலாக நம்ம ரிசர்வேஷனில் இருக்கிற கிளாஸ் அண்ட் கம்யூனிட்டி, அதாவது கிளாஸ் பேஸ்ட் ரிசர்வேஷன், வகுப்பு வாரி பிரதிநிதித்துவம், ஜாதி வாரி பிரதிநிதித்துவம் கிடையாது, கம்யூனிட்டி பேசிஸில் கிடையாது. அப்படின்னா அதற்கான தரவுகள், டேட்டா இதெல்லாம் இருந்தால் அது வேற மாதிரியாக கன்சிடர் பண்ணலாம். உள்ஒதுக்கீடு தானே, 20% பிற்படுத்தப்பட்டவருக்கான இடஒதுக்கீடு, அதில் 10.5%. அப்புறம் வந்து ஒரு 7% சில ஜாதிகளுக்கு, டீநோட்டிஃபைடு கம்யூனிட்டிக்கு மீதி இருக்கிற அந்த 2.5%. அப்போ 20% போட்டி போட்டவங்க 2% போட்டி போடணும். வணிகர்களுக்கு மேல மனஸ்தாபம், அவங்க 20% போட்டி போடணும், அவங்க 10% போட்டி போடணும். ஆக ஒரு அவசர கதியில ஒரு அரசியல் ரீதியாக எடுக்கப்பட்ட நடவடிக்கை நல்லாவே தெரியுது. சுப்ரீம் கோர்ட்டில் கேஸ் நடந்துகிட்டு இருக்கு. ஆனாலும் டாக்டர் ராமதாஸ் போய் முதல்வரை சந்தித்து வலியுறுத்துகிறார். ஒன்றும் நடக்காதுன்னு அவருக்கு நல்லா தெரியும். ஆனாலும் ஏன் போறார்? ஏனென்றால் அது வந்து அடுத்த கட்ட அரசியலை அவர் முன்னெடுப்பதற்கு, அதாவது இடஒதுக்கீடு, வன்னியர்களுக்கான இடஒதுக்கீட்டுக்கான போராட்டம் தொடர்கிறது. அந்த ஓட்டு வங்கி பாலிடிக்ஸ் தான். அப்படி என்றால் பாமகவினுடைய திட்டம் என்ன, குறிப்பாக 2024 என்ன திட்டம், அவருடைய திட்டம்? 2024 மக்களவைத் தேர்தல் தான். டாக்டர் அன்புமணி அவர்களுக்கு கண்டிப்பாக ஒரு எம்பி இடம் வெற்றி பெற்றே ஆக வேண்டும் என்கிற நிலை வரும். ராஜ்யசபா டேம் கொஞ்சம் பாக்கி இருக்கு, இருந்தாலும் அது அண்ணா திமுக கொடுத்த இடம். அப்படியான சூழ்நிலையில்
ஏதாவது ஒரு கூட்டணிக்கு அவர் போகணும். திமுக கூட்டணிக்குல அங்க இடம் இருக்கிற மாதிரி தெரியல. அதிமுக கூட்டணி வாய்ப்பு இருக்கு, ஏன்னா அதிமுகவுக்கும் பாமக ஓட்டு தேவை. சேலம் வரைக்குமான பகுதிகளில் தருமபுரி டு சேலம் பாமக ஓட்டு வாங்கி இன்டாக்ட். அது அந்த கெடிலம் ஆற்றுக்கு அந்த புறம் இந்த புறம்னு சொல்லுவாங்க. கெடிலம் ரீபரை மையமா வச்சு அந்த வன்னியர் ஓட்டு வங்கி எப்போதுமே கணக்கிடப்படுகிறது. அப்போ அந்த ஓட்டு வங்கி அதிமுகவுக்கு உதவியா இருக்கும், அதிமுக ஓட்டு வங்கி பாமகவுக்கு உதவியா இருக்கும். ஒரு சில தொகுதிகளில் வெற்றி பெறுவதற்கு ரெண்டு கட்சிகளுக்கும் வாய்ப்பு உண்டு. டாக்டர் அந்த முடிவை எடுத்துட்டாரான்னு நமக்கு தெரியல. அன்புமணி அவர்கள் தான் முடிவு எடுக்கிற அதிகாரத்தில் இப்ப இருக்கிறாங்க. மற்றபடி ட்ரெடிஷனல் ஏரியா விழுப்புரம் செங்கல்பட்டு இங்கெல்லாம் வந்து பாமக ஓட்டு வங்கி வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு. இப்போ உதாரணமா சி வி சண்முகம் மாதிரியானவர்கள் வந்து பாமக அவர்களை வந்து கூட்டணியில் சேர்த்துக் கொள்வதற்கு கூட அவர்களுக்கு அவ்வளவு பிரியம் இல்லை. அப்போ பாரதிய ஜனதா கூட்டணிக்கு போகணும். பாரதிய ஜனதா கூட்டணியின் பிரச்சனை என்னவென்றால் அவர்களுக்கு ஓட்டு வங்கி இருக்கிற இடத்துல அவங்க நிற்பாங்க, ஆனால் அதுல வந்து பாமகவுக்கு ஓட்டு வங்கி கிடையாது. பாமகவுக்கு ஓட்டு வங்கி இருக்கிற இடத்துல பாஜகவுக்கு ஓட்டு வங்கி கிடையாது. ஸோ ரெண்டு கட்சிகளுமே அந்த கான்ட்ரிபியூட் பண்ண முடியாது, வின்னபிலிட்டிக்கு கான்ட்ரிபியூட் பண்ண முடியாது. எனவே டாக்டருக்கு வந்து வசதியானது பாமகவுக்கு வசதியானது திமுக. திமுகவில் இருக்கிற சில தலைவர்களுக்கும் அதில் ஆர்வம் இருக்கு, ஆனால் முதலமைச்சர் என்ன நினைக்கிறாருன்னு நமக்கு தெரியாது. இப்போதைக்கு வந்து வாய்ப்பு இருப்பதாக எனக்கு தோன்றவில்லை. 2024 ஏற்படுத்தக்கூடிய ஒரு மாறுதல்ல இது ஒண்ணு தமிழ்நாடு பாலிடிக்ஸ்ல. ஸோ 2023 முடிஞ்சிருச்சு, 2024 மிக முக்கியமாக மத்திய பாஜக அரசுக்கு எதிராக பல்வேறு முழக்கங்கள் எழுந்து வரக்கூடிய இந்த சூழ்நிலையில 2024 ரொம்ப முக்கியமான ஆண்டாக கருதப்படுகிறது, தேர்தல் வர இருப்பதனால. ஸோ இந்த 2024 பொறுத்தளவுட உங்களுடைய கணிப்பு அரசியல் ரீதியாக கூட்டணிகள் ரீதியாக உங்களுடைய கணிப்பு எப்படி இருக்கிறது? இப்போ இருக்கக்கூடிய அரசியல் சூழல் இன்னும் 2-3 மாதங்களில் எப்படி நகரும் நீங்கள் கணிக்கிறீங்க? பொதுவாக ரெண்டு வழிமுறைகள். ஒன்று கம்பேரிட்டிவ் பொலிட்டிக்கல் அனாலிசிஸ்ன்னு சொல்லுவாங்க, அதாவது ஒப்பீடு முறையில் அரசியலை ஆய்வது. இன்னொன்று கான்டெம்பரரி பொலிட்டிக்கல் டைனமிக்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அதாவது சமகால அரசியல் இயக்கவியல். 2024 தேர்தல் ஆண்டு, இதே மாதிரியான தேர்தல் ஆண்டு 2019 வந்தது. இப்போ 2018 அந்த இயர் ரெண்டு, அதற்கு அடுத்த 2019 ஆண்டின் துவக்கம், இது எப்படி இருக்குன்னு நம்ம ஒரு ஒப்பீடு அரசியல் செய்தால், கம்பேரிட்டிவ் பொலிட்டிக்கல் அனாலிசிஸ் செய்தால் சில விஷயங்கள் நமக்கு புலப்படும். இப்போ 2018 தென்னகத்தில் பெரிய வெள்ளம், குறிப்பாக வந்து கேரளா. இப்போவும் வந்து தென் தமிழ்நாட்டில் பெரிய வெள்ளம், கேரளாவை ஒட்டியுள்ள பகுதிகள் தான் வெள்ள பாதிப்பிலிருந்து மக்கள் மீண்டு கொண்டிருக்கிறார்கள். இந்திய அரசியலில் பெரிய மாற்றம் 2018 ஜிஎஸ்டி, அதுக்கு முன்னதாக பண மதிப்பிழப்பு, இப்படி பெரிய மாறுதல்கள். 2018 வந்து காங்கிரஸ் வந்து ரிசர்ஜென்ஸ் ஆச்சு ராகுல் காந்தி தலைமை கீழே. ராகுல் காந்தி வந்து காங்கிரஸ் பிரசிடென்ட், அவர் தலைமை கீழே பெரிய அளவுக்கு ஒரு புத்துருவாக்கம் வந்தது. இப்போது தோல்வி அடைந்திருக்கிற மாநிலங்களில் அப்போது வெற்றி அடைந்தார்கள், ராஜஸ்தான், மத்திய பிரதேஷ், சத்தீஸ்கர். இப்போ 2023 இந்த மூணு மாநிலங்களிலும் தோல்வி. ராகுல் காந்தி வந்து 2019 தோல்விக்கு பொறுப்பேற்று அவரது தலைவர் பதவியை ராஜினாமா செய்தார். இப்போ தலைவர் வந்து கார்கே. 2018 காங்கிரஸ் கட்சி எதிர்கட்சிகளுக்கு அழைப்பு விடுத்தது, ஆனால் உத்தரப்பிரதேசத்துல எல்லாம் அந்த அழைப்புக்கு பெரிய அளவுக்கான ரெஸ்பான்ஸ் இல்லை. சமாஜ்வாதியும் ரெஸ்பாண்ட் பண்ணல, பிஎஸ்பியும் ரெஸ்பாண்ட் பண்ணல, ஓட்டு சிதறல் ஏற்பட்டது. மிக எளிதாக பாரதிய ஜனதா கிட்டத்தட்ட 80-80 என்கிற அளவில் வெற்றி பெற்றது. பாரதிய ஜனதா பெற்ற பெருவெற்றிகள்ல 2019 தேர்தலில் இந்த ஹிந்தி ஹாட்லாண்ட் ரொம்ப முக்கியம். உத்தரப்பிரதேசம், உத்தரகாண்ட், மத்திய பிரதேசம், ராஜஸ்தான், சத்தீஸ்கர், காங்கிரஸ் ஜெயிச்ச 2018 ஜெயித்த அந்த மூணு மாநிலம். பிஜேபி டேலி பார்த்தா அதுலதான் எக்கச்சக்கம். இப்போ அதே நிலைமையில இப்ப 2024 தேர்தல் மூணு மாநிலங்களில் காங்கிரஸ் தோல்வி அடைஞ்சிருக்கிறது. ஆனா இப்போது அதற்கு அந்த பெரிய மனோபாவம் குறைஞ்சிருக்கும். இப்போ எதிர்கட்சிகள் ஒன்றாக ஒரு அணியில் இருந்தால்தான் வெற்றி பெற முடியும் என்கிற ஒரு எண்ணம் நம்ம விட்டு கொடுத்து போகணும், இல்லைன்னா அது சாத்தியம் இல்லைங்கிற ஒரு சிந்தனை அரசியல் ரீதியாக ஏற்பட்டிருக்கிறது. இது காண்டம்பரரி பொலிட்டிக்கல் டைனமிக், சமகால அரசியல் இயக்கவியல்.
2018 கடைசிக்கும் 2023 கடைசிக்குமான வித்தியாசம். எனவே அனைத்து கட்சி கூட்டணி, பிஜேபி, பிஜேபிக்கு எதிரான கட்சிகள், இன்னும் சொல்ல போனால் வந்து பிரதமர் வேட்பாளர் யாருன்னு முடிவு செய்ய வேண்டாம், மோடி பிரதமராக நீடிக்கணுமா வேண்டாமா, கிட்டத்தட்ட இந்த கேள்வி 2018 வந்துச்சு. தமிழ்நாட்டில் தான் வந்து ராகுல் காந்தி பிரதமர் வேட்பாளர்னு அறிவித்தாரே தவிர முதலமைச்சர் இன்றைய முதலமைச்சர் மு க ஸ்டாலின், வட இந்தியாவில் அப்படி அறிவிக்கப்படலை. ராகுல் காந்தியே ஒரு கட்டத்தில் வந்து மோடி பிரதமராக நீடிக்க கூடாது என்பதற்கான தேர்தல் தான் அவர் 2019 வர்ணித்தார். ஆனால் பாரதிய ஜனதா பெரு வெற்றி பெற்றது. இப்ப 2024 கிட்டத்தட்ட அதே நிலைமை தான். பாரதிய ஜனதா ஆளுகிற மாநிலங்களின் எண்ணிக்கை 12, கூட்டணி கட்சியாக ஆளுகிற மாநிலங்களின் எண்ணிக்கை ஒரு 3, இந்திய நிலப்பரப்புல கிட்டத்தட்ட ஒரு 60% பாரதிய ஜனதா ஆளுகிற மாநிலங்கள். 60% காவியாத்தான் நீங்க இந்தியன் எலக்டோரல் மேப் போட்டீங்கன்னா காவி கலர் தான். ஒரு 40-42% வந்து பிற கட்சிகள். அப்போ மாநில கட்சிகளை ஒருங்கிணைத்து பிஜேபிக்கு எதிராக குறைந்தபட்சம் 400 தொகுதிகளில் ஒற்றைக்கு ஒற்றை வேட்பாளர் நிறுத்த வேண்டிய கட்டாயத்தில் வந்து எதிர்கட்சிகள் இருக்கின்றன. மாநில கட்சிகளுக்கு மாநில அரசியல், மாநில அரசியல் எங்கெல்லாம் காங்கிரஸ் போட்டியாளராக இருக்கிறதோ அங்கெல்லாம் இந்த கூட்டணி சாத்தியப்படாது. உதாரணமாக கேரளா, இப்போ வெஸ்ட் பெங்கால், காங்கிரஸும் கம்யூனிஸ்டும் சேர்ந்து மம்தாக்கு எதிராக உள்ளாட்சி தேர்தலில் போட்டி போட்டுச்சு. இப்போ அவங்க வந்து பெரிய அளவுக்கான எலக்டோரல் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணும். தமிழ்நாட்டில் அந்த பிரச்சனை கிடையாது, காங்கிரஸ் கட்சி வந்து மைனர் பார்ட்னர். கேரளாவில் 2 அணியில் எது ஜெயிச்சாலும் அது வந்து நான் பிஜேபி தான். ஆந்திரா, தெலுங்கானா, இப்போ காங்கிரஸ் வந்து புத்துணர்வு பெற்றிருக்கிறது. இதில் எத்தனை இடங்களை அவர்கள் பிடிக்கப் போகிறார்கள் பார்க்கணும். ஆந்திராவில் பெரிய பெரிய மாறுதல்களை ஏற்படுத்துகிறார்கள். ஷர்மிளா அவர்களை ஆந்திரா அரசியலுக்கு கொண்டு வந்திருக்கிறார்கள், காங்கிரஸ் அரசியலுக்கு. சந்திரபாபு நாயுடு காங்கிரஸ் கூட்டணிக்கு வர வேண்டும் என்கிற கோரிக்கையை வந்து கர்நாடக துணை முதல்வர் விடுத்திருக்கிறார். இப்படி அதை நாம் சேர்த்து பார்க்க வேண்டும். அதாவது ஒரிசால வந்து உள்ளூர் கட்சி பிஜு ஜனதாதள் அவர்கள் வந்து எந்த கூட்டணியிலும் இல்லை என்று அறிவித்து விட்டார்கள். ஒரிசாவிலிருந்து கன்னியாகுமரி வரைக்குமான அந்த நிலப்பரப்பில் பிஜேபிக்கு பெரிய வாய்ப்பு இல்லை, அப்படி வைத்துக் கொள்ளலாம். வெஸ்ட் பெங்கால், பஞ்சாப், டெல்லி போன்ற மாநிலங்களிலும் வாய்ப்பு குறைவு தான். ஆனால் ஹிந்தி ஹாட்லேண்ட், பெரிய அளவுக்கு வந்து எம்பி எண்ணிக்கையில் உள்ள இடங்களில் பிஜேபிக்கு வாய்ப்பு அதிகம். மோடி அவர்களை பொறுத்தவரையில் 400 இடங்கள் இலக்குன்னு சொல்லியிருக்காரு. போன தடவை கிட்டத்தட்ட 350 அந்த கூட்டணி, என்டிஏ கூட்டணி, 400ங்கிறது ஒன்றும் அடைய முடியாத இலக்குன்னெலாம் நம்ம சொல்ல முடியாது. அப்போ அதற்கான வழி என்ன? பிஜேபியின் ஓட்டு வங்கி இன்றைய தேதிக்கு 38-40% வச்சுக்கலாம். இப்ப அதற்கு மேல் ஓட்டு வங்கியை வந்து ஓரணியில் திரட்ட வேண்டும். மோடி அவர்களே அதற்கான ஃபார்முலா என்ன சொல்றாரு அப்படின்னா, 50% பிஜேபி ஓட்டு வங்கியை உயர்த்தணும். அதுக்கான வழி இந்து ஓட்டு வங்கியை 80% வந்து பிஜேபி இழுக்கணும். கோர் ஓட் பேங்க் வந்து இந்து ஓட் பேங்க், அதுல 80% கொண்டு வரணும். கொண்டு வந்தா நேஷனல் சராசரி 50% பிஜேபி கிடைக்கும்னு அவரே ஒரு ஃபார்முலாவும் சொல்லியிருக்காரு. மோடி நினைப்பது போல் 50% என்பது சாத்தியமா? அதற்கான அடிகளையும் எடுத்து வச்சாச்சு. அயோத்தி ராமர் கோயில், அதற்கு முன்னதாக நடக்கிற பல்வேறு நிகழ்ச்சிகள், சின்ன சின்னதா ஏர்போர்ட் தரப்பில் இருந்து ராமர் பாபர் மசூதி கட்டப்பட்ட காலத்திலிருந்து அங்கு சில சடங்குகளை செய்யாத, அதாவது வாழ்க்கை அடையும் இதெல்லாம் தரிக்கிற ஒரு இனத்தவர்கள் இருக்கிறார்கள். அதே மாதிரி படகோட்டி இனத்தவர்கள், குகன், ராமரை வந்து அந்த ஆற்று கடக்க உதவி செய்த குகனின் இனத்தவர்கள், படகோட்டி இனத்தவர்கள், அவர்களை ரெப்ரசன்ட் பண்ணி ஒரு சின்ன கட்சி இருக்கு. அதோடு பிஜேபி பெரிய அளவுக்கு நட்பு பாராட்டுகிறது. ராமரும் குகனும் இருக்கிற மாதிரி ஒரு பிரம்மாண்டமான சிலை வந்து உத்தரப்பிரதேசத்தில் நிறுவுவதற்கு திட்டம். அயோத்தியில் ராமர் கோயில் திறக்கும் போது எல்லா இல்லங்களிலும் தீபம் ஏற்ற வேண்டும் என்று பிரதமர் வேண்டுகோள் விடுக்கிறார். ஆக இந்து ஓட்டு வங்கி கன்சாலிடேஷன், அதாவது அவருக்கு வகுத்த திட்டம், 80% இந்து ஓட்டு வங்கி நமக்கு வரணும். இதற்கான ஒரு முயற்சியாக தான் நம்ம 2024 பார்க்கணும். எந்த அளவுக்கு சாத்தியம்னு நமக்கு தெரியாது, ஆனால் அதற்கான முயற்சி நடக்கிறது. ஆக தமிழ்நாட்டிலும் பல மாறுதல்கள், இந்தியா முழுவதும் பல மாறுதல்கள் 2024 பிறக்கிறது. புதிய இந்தியா உருவாகுமா, இல்லை பழைய இந்தியாவே மீண்டும் ஒரு முறை வந்து
நம்ம வந்து டிங்கரிங் பட்டி பார்த்து கொண்டு வர போறோமா? புதிய பாராளுமன்ற கட்டடம் திறப்புலாம் நடந்துருச்சு. எம்பிக்கள் எண்ணிக்கையை அதிகப்படுத்துவதற்கு 2026 ஆண்டு இப்படி பல்வேறு மாறுதல்களை, எதிர்கால மாறுதல்களை இந்தியா முழுவதுக்கும் கொண்டு வரக்கூடிய ஒரு ஆண்டாக 2024 வருகிறது. பார்ப்போம் என்ன நடக்கிறது என்று. மிக்க நன்றி ஓகஸ்தம் சார்பாக, மிக்க நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம OH தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.